ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துருக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு ஷார்ட் வந்துட்டு போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு ஆர்கியாலஜி ஜாப்ஸ் பற்றி சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஷார்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளைவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடியோவாக கொடுக்க போகிறோம். ஸோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்ஸ் பற்றியான டீட்டெயில்டாக ஒரு ஸ்டடி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்காக, ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு தொழுக்கு மூட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஜாப்ஸ் டீட்டெயிலுக்குள்ளே போயிடலாம். ஆர்கியாலஜி நம்ம தெரியும் இல்லையா, தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு 10 டைப் ஆஃபான ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்கியாலஜி ஜாப்ஸ் ஆர்கியாலஜி ஜாப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் தென் ஆர்கியாலஜி படிக்க போகிறீங்க, படித்து முடிக்க போகிறீங்க. ஸோ இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும், ஸோ உங்களுக்கு இந்த 10 ஜாப்ஸ் பற்றி நான் சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்டடியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டுக்குள்ள நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ இந்த ஜாபோடைய ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஹியூமனுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்ட், ஸோ இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப், ஒரு ஹியூமன் ஹிஸ்ட்ரி எங்கேருந்து தொடங்கிச்சு, அவருடைய சிவிலைசேஷன் என்ன, ஸோ எந்த என்விரான்மெண்ட்லேருந்து வந்தா அப்படிங்கக்கூடிய இந்த டோட்டல் ஸ்டடி பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சர். ஸோ இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு தெரியும், ஆர்கியாலஜியில் ஆர்கியாலஜினாலே தொல்லியல் துறையில் சொல்லக்கூடிய ஆராய்ச்சி தான் இல்லையா. ஸோ அந்த ஆராய்ச்சியில் வந்துட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க, இது கிடைக்குது. அதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் மாதிரியோ ஒரு ஆர்டிகல்ஸ் மாதிரியோ என்ன பண்ணுறது அப்படின்னா சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சருடைய ஜாப் ப்ரொஃபைல். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா டிரெக்டர் ஆஃப் ஆர்கியாலஜி. ஸோ இந்த டிரெக்டர் ஆஃப் ஆர்கியாலஜி ஒரு இடம் எடுத்திருக்காங்க, அந்த இடத்த வந்துட்டு டிக் பண்ணி அதில் ஆர்கியாலஜி சர்வே நடத்த போகிறாங்க அப்படின்னா, அது அந்த ப்ராசஸை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டர் ஆஃப் ஆர்கியாலஜி. ஸோ இந்த ஜாப் ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிஸ்ட், ஒரு ஜென்ரல் ஆர்கியாலஜிஸ்டுக்கும் ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க இன்னும் டெப்த்தாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அவருடைய சிவிலைசேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஸோ இவருடைய அந்த மூதாதையர் யார், ஸோ இப்படி ஆரம்பிக்குது, அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டான இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேதர் பண்ணி அதுக்கான ஃபைல்ஸ், அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 5th ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜி ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ இது வந்து டைரக்டர் ஆஃப் அது ஆர்கியாலஜி மாதிரியே தான். ஸோ இந்த டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜி அவர் ஹெட் ஆஃப் தி கண்ட்ரோல். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், ஆர்கியாலஜியில் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ ஒரு ஆர்கியாலஜி சர்வே நடக்க போது ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் போய் இவங்க டிக் பண்ணி அந்த சர்வே நடத்த போகிறாங்க அப்படின்னா, அந்த ப்ராசஸை ஃபுல்லாக வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்பெஷலிஸ்ட் செலக்ட் பண்ணுறது, இந்தந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது, இது எல்லாமே யாரோடய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜருடைய வேலையாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ 6th ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மியூசியம் டிரெக்டர். ஸோ இந்த ஆர்கியாலஜி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் மியூசியமில் போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, மியூசியம் அப்படின்னாலே பழைய காலத்தில் உள்ளதை என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து விசிட்டர்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் பார்ப்போம், நம்மளாம் போய் பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த டோட்டல் மியூசியமும் கண்ட்ரோல் பண்ணுறதோடைய ஜாபாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா மியூசியம் டிரெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் 7th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபொரன்சிக் அனலிஸ்ட். ஸோ இது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடும். இப்போ ஒரு கிரைம் நடந்துருக்குது, அந்த கிரைமில் சில சினாரியோஸ்லாம் இருக்குது, சில போன் இருக்குது, நிறைய இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கிடச்சிருக்குது, அந்த கிரைம் சீன் எவிடன்ஸாக கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ ஆர்கியாலஜி படிச்சிருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரன்சிக் அனலிஸ்ட்டாக வந்துட்டு போய் ஒர்க் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த போன்ஸு, அந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ஸோ 8th வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் ரிசர்ச் லாயர் அந்த போஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஆர்கியாலஜி முடிச்சுட்டு ஒரு லாயர் போகிறீங்க, லாயர் படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லாயரில் பர்டிகுலராக நமக்கு நிறைய லா டிபார்ட்மெண்ட் தெரியல, சிவில் லா, கிரிமினல் லா, எக்கனாமிக்ஸ் லா,
ஸோ இப்படி சைபர் செக்யூரிட்டி லா இப்படி நிறையா இருக்கு இல்லையா, அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் ரிசோர்ஸ் லாயர். ஸோ அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் லாயர் படிச்சிங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணலாம் ஆர்கியாலஜி ப்ளஸ் லாயர். அண்ட் தென் நைன்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மியூசியம் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஸோ சேம் தான், மியூசியத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூசியமில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வ் ஸ்பெசிமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஸ்டடி பண்ணிவிட்டு வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு இதை பற்றி எஜுகேட் பண்ணுறதான்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசியம் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. டென்த்து லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் லேப் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கியாலஜி லேபில் அனலைசிஸ் கெமிக்கல் அனலைசிஸாக இருக்கட்டும் இல்லை டீட்டெயில் வேறு ஏதாவது லேப் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணுறது அண்ட் தென் இந்த டெஸ்ட்டை வந்துட்டு நடத்துறது, ஸோ இந்த டெஸ்ட்டு பண்ணி ரிசல்ட்டு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான ஜாப் தான் என்ன சொல்கிறாங்க லேப் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். ஆர்கியாலஜி லேபில் அந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கான அந்த இனிஷியல் அந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கியாலஜி முடிச்சிருந்தா நீங்கள் போகலாம். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்கியாலஜி முடிச்சிருந்தால் போகலாம். ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்கியாலஜி படிக்கிறீங்க, ஒரு யூஜி படிக்கிறீங்க, பிஜி படித்து வச்சுக்கோங்க, அது அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டிகிரி படித்தாலும் அதில் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அடிஷ்னலாக சர்டிஃபிகேட் கோர்சஸ் இந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் பயோடேட்டாவில் வந்துட்டு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்கியாலஜி படிச்சுட்ருக்கீங்க, ஆர்கியாலஜி படிக்க போகிறீங்க, அந்த ஆர்கியாலஜி முடிச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இண்டீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் உங்களுடைய பயோடேட்டா ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை, ஸோ அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் என்ன வேணும் அப்படிங்கிறது கேளுங்க, இந்த வீடியோ பற்றியான கமெண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், அது வரைக்கும் பாய்.